வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டை பற்றி இப்போ நம்ம முழுசாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக எண்டு வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வெப்சைட் எல்லாமே பேமெண்ட் வரக்கூடிய வெப்சைட்டு தான் போடுவோம். ஃபேக்கான வெப்சைட்லாம் இருக்காது. ஸோ பேமெண்ட் வரதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த வெப்சைட்டை நாங்கள் யூடியூப்பில் போடுறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து கோ ட்ரான்ஸ்கிரிப்ட். கூகுளில் சர்ச் பண்ணோடனே டாப்லேயே இருக்கும். ப்ளஸ் இதை பற்றின ரிவ்யூவெல்லாம் கூட கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது 100% பேமெண்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ட்ரான்ஸ்கிரிப்ட், அதுலேயே மீனிங் இருக்குது. என்ன ஒர்க் இருக்குன்னு, ட்ரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒர்க்கு தான் இது. ஓகே, இதில் நமக்கு பேமெண்ட்டு பார்த்தா பேபாலில் வீக்லி வீக்லி ஃப்ரைடே ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே நமக்கு வார வாரம் பேமெண்ட்டு வந்துகிட்டே இருக்கும். மினிமம் $1 நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த கம்பெனியுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட், சான்ஃப்ரோட் யூனிவர்சிட்டி. நமக்கு அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபாரினில் இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டி. அவங்கெல்லாம் இதில் வந்து கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அதாவது அவங்களாம் தான் இவங்க இந்த வெப்சைட் மூலமாக நமக்கு ஒர்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கு வந்து எந்த மாதிரி ப்ரொசீஜரில் ப்ரொவைட் பண்ணுறாங்கலாம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ப்ளஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்னென்னா எம்ப்ளாயர், அதாவது நமக்கு ஒர்க்கு கொடுக்குறவங்களுக்குடைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் 2005 போயிட்டு இருக்குது, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக. அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு 24% சப்போர்ட் இருக்குது. ஓகே, இப்போ நாம் வந்து ஒர்க்கர், நாம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா பார்க்கலாம். இவங்கெல்லாம் ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கீழே வந்து ஃபார் ட்ரான்ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷனில் ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நாம் இப்போ கிளிக் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அவைலபிள் வேர்ல்டு வைடு, எல்லா கண்ட்ரிலையும் கொடுக்குறாங்க இவங்க ஜாப்ஸை. ஸோ இந்தியாவிலையும் அவாய்ட் பண்ணி அது அவைலபிள் இருக்குது, ஜாப்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப் டு 60.60 பெர் ஆர் யார்டு வீடியோ மினிட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 60 சென்ட். 60 சென்ட்னா இந்தியன் வேல்யூ எப்படி 42 ரூபா இருக்கும். மாதத்துக்கு ஆவரேஜாக $150 ஏர்ன் பண்ணலாம். அதாவது இது ஆவரேஜ் தான். டாப்பாக பார்த்தா $1,215 ஏர்ன் பண்ணலாம் மாதத்துக்கு. இப்போ இங்கே கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கலாம். ப்ளீஸ் நோட் பையிங் செல்லிங் கான்ஸ்டன்ட் இல்லீகல், இது நமக்கு தேவையில்லை. இது வந்து எம்ப்ளாயர்ஸ். இப்போ நமக்கு ஒர்க்கருக்கு இங்கே இருக்குது பாருங்கள், டூ ஸ்டாம்ப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ப்ளஸ் எவ்ரி ஃப்ரைடே நமக்கு வீக்லி பே அவுட் கொடுக்குறாங்க பேபால் வழியாக. ஃப்ளெக்சிபிள், நமக்கு எந்த டைம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ப்ராஜெக்ட் அதில் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். ஸோ நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதில் எடுத்து நம்ம ஜாப்ஸு ப்ரொவைட் பண்ணுற ஜாப்ஸை எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்ளை நான் கிளிக் பண்ணுறேன். அப்ளை கொடுத்தோன்னே இங்கே சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு இங்கிலீஷு, இங்கிலீஷில் அப்ளை பண்ணுறேன். ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், லாகின் சைனப்னு. ஓகே, ஆல்ரெடி அக்கௌண்ட்டு வச்சுருந்தா நம்ம டைரெக்டாக லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா சைனப் கிளிக் பண்ணுங்கள். சைனப்பில் நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க, ப்ளஸ் பாஸ்வேர்டு, நம்மளுடைய ஃபுல் நேமு, இண்டஸ்ட்ரி டைப்பு, நம்ம எதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். நம்ம என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அதை அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கண்ட்ரி கோடு, ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோடு இந்தியா, இந்தியா இருக்கா பார்க்கலாம். ஓகே, இந்தியா இருக்குது. கண்ட்ரி கோட் கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு சைன்அப் பண்ணி முடிக்கணும். சைன்அப் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு இமெயில் ஐடி கோட் வெரிஃபிகேஷன் கோடும், வெரிஃபிகேஷன் கோடு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்மு இங்கே வந்து இந்த இப்போ வந்து இது டெஸ்ட்டு, இது நமக்கு அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்கிரைபர் பொசிஷனுக்கு எக்ஸாம். இந்த எக்ஸாம் நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஜாப்ஸு அவைலபிளாக கிடைக்கும், ப்ளஸ் ஏர்ன் பண்ண முடியும் அமௌண்ட்டை. இதில் ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க.
இந்த கேள்விக்கான பதிலெலாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதிலெலாம் கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. எல்லா கேள்விக்கான பதிலும் கைட்லைன்ஸ்லேயே இருக்கும். ஸோ கேள்வியெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், அப்ளை ஃபார் டிரான்ஸ்கிரைப் பொசிஷன் யூ மஸ்ட் கம்ப்ளீட் குவிஸ் 100% கொடுத்துருக்காங்க. யூஸிங் அவர் கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸை கிளிக் பண்ணோம்னா அடுத்து நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கைட்லைன்ஸை நாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து முடித்தா நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக குவாலிஃபை ஆகிடலாம். குவாலிஃபை ஆகிட்டு நாம் ஜாப்ஸ் எடுத்து பண்ணலாம். நமக்கு பேமெண்ட்டு வீக்லி வீக்லி கன்ஃபார்மாக கிடைக்கும் கேரண்டியாக. இந்த கைட்லைன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, பேபால் ஆர் பே ரெண்டு மெத்தட் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்ரி வீக்லி ஃப்ரைடே பேமெண்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கோங்க. கைட்லைன்ஸ் ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். இங்கே அந்த இப்போ சொல்லியிருந்தேன் 10 கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.